ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பீஃப் ஃபார் யூ ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷனில் உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருள் பற்றியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு தொடர்ந்த ஒரு ரெண்டு மூணு சீரியஸாக வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது அவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம ஏன் பண்ணுற மாதிரியான பொருட்கள் வந்து இந்த வேல்யூ அடிஷனில் நமக்கு வந்து இருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு நிறைய சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷன் பொருட்களுக்கு நமக்கு கொடுக்குது நீங்கள் ஒரு பொருளை எடுத்து அதை வேல்யூ அடிஷன் பண்ணி நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் வந்து நமக்கு அது கொடுக்குது ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷன் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பற்றியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புதுமையான ஒரு தொழில் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ அடிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் அதாவது ஒரு வாழைக்காயை வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாழைக்காய் வந்து நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இதே வாழைக்காயை வந்து ஒரு சிப்ஸாக மாற்றி நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வாழக்காயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கால ஒரு கால் கிலோ சிப்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கால் கிலோ சிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அறுபது ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் அந்த அறுபது ரூபா வரைக்கும் அந்த வாழ்க்கையா சிப்ஸ் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எடிஷன் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு அந்த வாழ்க்கையை வைத்தீங்களா அதில் வந்து ஒரு ஒரு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதே நீங்கள் அறுபது ரூபாய்க்கு அதை சிப் சிப்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் விற்கும்போது அதில் வந்து டுவெண்ட்டி ரூபாயிலிருந்து தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற தன்மையிலே அதை விற்கிறத விட அதை வந்து ஒரு மாற்று பொருளாக அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி விற்கும்போது நமக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னிக்கு வந்து இந்த வேலி அடிஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஸோ தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேல்யூஷன் வேல்யூ அடிஷன் வந்து பண்ண முடியும் இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு அதிகமாக வந்து இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களில் வந்து முக்கால்வாசி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட்டை சார்ந்ததாக தான் இருக்குது ஸோ நிறைய பொருட்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட்லேருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ம தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ஒரு கோகோனட் ஒரு முழுமையான ஒரு தேங்காய் அப்படியே மரத்துலேருந்து பறித்த ஒரு தேங்காவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா அதில் மேலே இருக்கக்கூடிய மட்டையை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுப்பாங்க ஸோ அந்த மட்டையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் நார் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த தேங்காய் நார் கழிவு வந்து பார்த்தீங்கன்னா பித் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ ஆல்மோஸ்ட் வந்து இது கூட ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த காயர் அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த நார் வந்து தயாரிக்கும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கழிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பித் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காயர் பித்துலேருந்து ஒரு பிளாக் மாதிரி தயாரிப்பாங்க இந்த பிளாக் வந்து வெளிநாடுகளில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய இந்த பிளாக்கு வெளிநாட்டில் ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் வெளிநாடுகளில் இருக்குது ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து மண் வளம் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது நீங்கள் யூஎஸ் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தியா மாதிரி மண் வளங்கள் வந்து கிடையாது அங்கெல்லாம் எதில் செடி வளர்ப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான காய்ப்பித்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுலேருந்து மேட்டு தயாரிக்கிறது அதுலேருந்து கயிறு தயாரிக்கிறது இந்த மாதிரி கைவினை பொருட்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருந்து தயாரிக்கிறாங்க உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும் ஸோ எவ்வளோ வேல்யூ அடிஷன் இந்த சாதாரணமாக இந்த ஒரு தேங்காவை வந்து வித்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தேங்காய் நாராக மாற்றியோ இல்லைனா அந்த காயர் பித் பிளாக மாற்றியோ ஒரு மேட்டாக மாற்றியோ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலருந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த தேங்காவை நம்ம பிரிக்கும்போது இருந்து தேங்காய் தனியாக கிடைக்கும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஷெல் அதாவது மேலே உள்ள ஷெரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கொட்டாங்குச்சி அப்படின்னு சில ஊரில் சொல்லுவோம் ஸோ அந்த தேங்காய் ஷெரட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அதுலேருந்து நிறைய கைவினைப் பொருட்கள் இன்றைக்கி தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவிகளுக்கான கூண்டு இந்த மாதிரி நிறைய தயார் பண்ணி வெளிநாடுகளுக்கு போகுது அதுக்கப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் தேங்காய் பவுடரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வேல்யூ பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம நாடுகளிலே நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க சில விஷயங்கள் அதாவது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதில் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் டிஸ்க் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பீட் டிஸ்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காயர் பித்துலேருந்து ஒரு பிளாக் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான் ஸோ பீட் இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ இந்த பிளாக் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தோட்டங்கள் வந்து போடும்போது இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப கம்மியான கேஜி தான் இருக்கும் அதாவது நூறு கிராம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்கும் இதே நீங்கள் அந்த பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஸோ அஞ்சு கிலோக்கும் போது நீங்கள் அதில் வாட்ரு ஊத்தினிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டி வரும் ஒரு பெரிய ஒரு அண்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பித்து வந்து நமக்கு கிடைக்கும் இந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன பூந்தொட்டிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போடுறதுக்கு வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீடு ஏதோ ஒரு பழத்தோடைய சீடோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காய்கறியோட சீடோ இந்த மாதிரியான விதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்கு நடுவில் வந்து வச்சிருவாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் விதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்கு நடுவில் வந்து வச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் வந்து ஜஸ்ட்டு இந்த டிஸ்க்கை மட்டும் உள்ளே போட்டு தண்ணி ஊற்றுனாங்கன்னா போதும் பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியாக வந்துடும் இதில் வந்து எந்த மண்ணோ எதுவும் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போட தேவையில்ல வெளிநாடுகள் இந்த மாதிரியும் சிலர் பண்ணுறாங்க ஸோ இதே வந்து தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் வந்து ஒரு தொழிலை எடுத்து பண்ண முடியும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விநாயகர் சதுர்ச்சி வந்துச்சு ஸோ அதில் வந்து ஒரு புதுமையாக ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா களிமண் இல்லாமல் செம்மண்ணில் செஞ்சு அந்த விநாயகர் சிலைக்குள்ளே விதையை வச்சிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலையை வந்து ஒரு தொட்டியில் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி அந்த விநாயகர் சிலையை நம்ம வீட்டிலேயே வச்சு கரைச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தொட்டிலிருந்து அந்த விதை முளைச்சி நமக்கு வந்து செடியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து யோசிக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித் டிஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதை வச்சு சேல்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இதை வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பித் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம தேங்காய்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கழிவு பொருள் தான் ஸோ முன்னாடி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவு பொருளை வந்து நீங்கள் நாகர்கோவில் கோயமுத்தூர் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயார் எடுக்கக்கூடிய தொழிற்சாலையில் அந்த கழிவை வந்து தூரத்துக்கு போடுவாங்க அதாவது சகதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து உரிகிறதுக்கு தூரத்துக்கு போட்ட ஒரு பொருள் ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து மதிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு ஸோ இந்த பொருளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்குள்ள ஒரு ஹைட்ராலிக் ப்ரஸ்குள்ளே அதை வந்து ஃபில் பண்ணி அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம அந்த அந்த பொருளை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து சதுரமாகவும் வட்டமாவோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீத் வந்து கிடைக்கும் இது வந்து ஹண்ட்ரட் கிராமு டூ ஹண்ட்ரட் கிராம அரை கிலோ ஒன் கிலோ ஒன் கேஜி ஃபைவ் கேஜி டென் கேஜி இந்த மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டி சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு தான் ஓகேங்களா இது வந்து பூந்தோட்டிகளுக்கு யூஸ் பண்ணுறது வெளிநாடுகளில் இதுவும் அதிகமாக வந்து ஏற்றுமதி ஆகுது நிறைய கன்டெய்னர் கண்டெய்னராக வந்து போகுது நீங்கள் தூத்துக்குடி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இது எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சாயில் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி மண் வளம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கிடையாது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான் வேறு எந்த பொருளையும் அவங்க வந்து விவசாயம் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடு அதாவது விதையை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு நல்ல பொருள் டேரெக்டாக நீங்கள் விதையை வந்து மண்ணில் கொண்டு போட்டிங்கன்னா அது முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு பதில் இந்த கோகோ பீட்டில் போடும்போது நம்ம சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோ பீட்டில் இருக்குது நீங்கள் கீழே வாசிக்கிறனால வந்து தெரியும் ஓகேங்களா நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து இதில் வந்து விவசாயம் வந்து பண்ண முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விவசாயம் பண்ணுறக்கான ஒரு பொருள் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து எடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட்டீன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு தான் போகுது இந்த பீட் ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணுறோம் மாடி தோட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க வேறு எந்த விதத்துலையும் நம்ம வந்து இந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது வெளிநாடுகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் போகுது அதுவே ரொம்ப டிமாண்டில் தான் இருக்குது ஓகேங்களா கோகோ பீட் வந்து ரொம்ப டிமாண்டான டிமண்டபிளான ஒரு ப்ராடக்டாக மாறிட்டு இன்னைக்கு ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வெளிநாடுகளுக்கு போது டுவெண்ட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாடித்தோட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தா அந்த மிஷினோட ப்ரைஸ் அதாவது ஹைட்ராலிக் ப்ரஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைஸ் வந்து நமக்கு வந்து வட்டமாக வேணுமா சதுரமாக வேணுமாங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டைஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிற முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்து ஒன் லேக் ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாயிரும் அதுக்கப்புறம் ரா மெட்டீரியலுக்கு ஒரு ஒன் லேக் செலவாயிரும் பிகினிங்கில் ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் இந்த வயரிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நமக்கு வந்து ஒரு ஒன் லேக் செலவாயிரும் ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தொழில் வந்து ஆரம்பிக்க முடியும் ஸோ இது வந்து எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானோட யூஎஸ் சைட்டு யூஓ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான்ஸ் டாட் காம் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்தியாவோட சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் டாட் இன் அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா இது வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய அமேசான் சைட்டு அங்கே வந்து இந்த ஒரு டிஸ்கோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒரு டிஸ்கில் பத்து டிஸ்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ எதுக்கு காட்டுற அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் பவுண்டு ஸோ நம்ம இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ கண கிலோகிராமில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எய்ஸ் எயிட் வந்து கேஜி வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் ஸோ பத்து டிஸ்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இருக்குது அப்போ ஒரு டிஸ்கோட வெயிட் நமக்கு வந்து நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டியன் காஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கா பீட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து செலவாகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நீங்கள் மிஷினே போடாமல் இதை வாங்கி சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ அதை வந்து சேல்ஸ் நீங்கள் வெளிநாட்டில் இப்போது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு டன்னுக்கு நமக்கு வந்து நாலு லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனம் நாலு லட்ச ரூபாங்கிறது சேல்சிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா போட்டிருக்காங்க இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷிப்பிங் வந்து வந்துடும் ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஷிப்பிங் வந்துடும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வச்சு இந்த பொருளை வந்து சேல்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து ஹார்பர் சைட் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹவுஸ் போனாலும் வேர் வேறுகௌசில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோகோ பீட்டு தான் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து இறங்கலாம் ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட்ல வந்து நிறைய பொருட்கள் வந்து நமக்கு வேலுவேஷன் பண்ணும்போது நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது ஸோ அதை வரக்கூடிய வீடியோல ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்லி தரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கல செக் பண்ணிக்கோங்க ஒரு பிஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டனோடய கிளிக் பண்ணிட்டு ஆல செட் பண்ணி நம்ம எல்லா அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தா தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்